உலகின் டாப் 10 ஈவு இரக்கமில்லாத கொடூர சீரியல் கில்லர்கள். இந்த பட்டியலில் பெண்களும் இருக்கிறார்கள். 1. வார்ல்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் சீரியல் கில்லர்ஸ். லூசி ஸ்டெட்டி என்ற 53 வயது பெண் சமீபத்தில் தனது தந்தையின் கொடுமையை தற்போது வெளிப்படுத்தியுள்ளார். லூசியின் தந்தை டொனால்ட் டீன் ஸ்டுடி ஒரு தொடர் கொலையாளி என்றும், அவர் 30 ஆண்டுகளில் 70-க்கும் மேற்பட்ட பெண்களை கொடூரமாக கொன்றார் என்றும் கூறியுள்ளார். டொனால்ட் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டால் அவர் அமெரிக்க வரலாற்றில் மிகவும் மோசமான தொடர் கொலையாளியாக மாறுவார். மனிதர்களை கொல்வதில் காட்டுமிராண்டித்தனத்தின் எல்லா வரம்புகளையும் தாண்டிய தொடர் கொலையாளிகள் உலகில் சிலர் இருந்திருக்கிறார்கள். உலகின் மிகவும் பயங்கரமான 10 கொலையாளிகளை பற்றி இங்கு பார்க்கலாம். 2. டெட் பண்டி. அமெரிக்காவின் மிகவும் பயங்கரமான தொடர் கொலையாளியில் டெட் பண்டியின் ஒருவன். டெட் பண்டி ஒரு உடல் பயிற்சியாளராக இருந்தார். டெட் 12 முதல் 22 வயதுடைய பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் பெண்களை கடத்துவது வழக்கம். முன்னதாக சிறுமி ஒருத்தியை கடத்தி 4 முதல் 5 வரை நாட்கள் பாலியல் பலாத்காரம் செய்து பின்னர் கொடூரமாக கொலை செய்தார். கொலைக்கு பிறகு சிறுமியின் உடலின் ஒவ்வொரு பாகத்தையும் வெட்டி பிரித்து வைத்திருந்தார். சிறுமிகளை பலாத்காரம் செய்த பிறகு தலையை துண்டித்துவிட்டு மீதியை தன்னுடன் வைத்துக் கொண்டு மீதியை ஆற்றிலோ அல்லது ஓடையிலோ வீசுவது வழக்கம். டெட் 5 ஆண்டுகளில் சுமார் 30 சிறுமிகளை கொன்றார். ஜனவரி 1989 இல் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பின்னர் நாட்காலியில் அமர்ந்திருந்த போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். 3. பெட்ரோ லோபஸ். பெட்ரோ லோபஸ் கொலம்பியாவைச் சேர்ந்த ஒரு கொலையாளி. சுமார் 350 பேர்களை கொன்றுள்ளார். இவரால் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள். 1893 இல் 118 சிறுமிகளை கொன்றதற்காக பெட்ரோ கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு மேலும் 240 கொலைகளை செய்ததாக அவரே ஒப்புக்கொண்டார். 4. ஹரோல்ட் ஷிப்மேன். இங்கிலாந்தில் வசிக்கும் ஹரோல்ட் ஷிப்மேன் ஒரு பொது மருத்துவர். 218 நோயாளிகளை இவர் கொன்றுள்ளார். ஹரோல்ட் ஷிப்மேனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் பின்னர் அவர் சிறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். 5. ரிச்சர்ட் ராமிரஸ். ரிச்சர்ட் ராமிரஸ் ஒரு அமெரிக்க கொலையாளி. கொலைகள் மட்டுமின்றி பலாத்காரம், கடத்தல், திருட்டு போன்றவற்றிலும் ஈடுபட்டுள்ளார். 20 முதல் 80 வயதுடையவர்களை இவர் கொலை செய்துள்ளார். 1.3 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 6. மிகைல் பாப்போவ். மிகைல் பாப்போவ் ஒரு ரஷ்ய கொலையாளி. இவர் ரஷ்யாவில் போலீஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்தார். மிகைல் ரஷ்யாவின் மிகவும் பயங்கரமான கொலையாளி என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் அப்பாவி பெண்களை மிகவும் கொடூரமாக கொன்றார். பெண்களை கொல்வதற்கு முன் கோடாரி, கத்தி மற்றும் கூரிய ஆயுதங்களால் பல மணி நேரம் சித்திரவதை செய்து கொன்றுள்ளார். 1992 மற்றும் 2010 இடைப்பட்ட 18 ஆண்டுகளில் அவர் முதலில் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து பின்னர் 81 பெண்களை இரக்கமின்றி கொலை செய்தார் என்று கூறப்படுகிறது. 7. சாமுவேல் லிட்டில். சாமுவேல் லிட்டில் அமெரிக்காவின் ஒரு பயங்கரமான தொடர் கொலையாளி. இது 1970 முதல் 2005 வரை தொடர்ந்து பலரை கொன்றது. சுமார் 93 பெண்களை கொன்றுள்ளார். 8. ஜாவேத் இக்பால் உமர். ஜாவேத் இக்பால் உமர் ஒரு பாகிஸ்தானிய கொலையாளி. 100 சிறுவர்களை உடல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்து கொன்றுள்ளார். இறந்தவர்களில் பெரும்பாலானோர் 6 முதல் 16 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினர் ஆவார்கள். 9. லூயிஸ் காரவிடோ. லூயிஸ் காரவிடோ கொலம்பியாவைச் சேர்ந்த ஒரு கொலையாளி. 1983 இல் டீன் ஏஜ் வயதுடைய 138 பேரை பாலியல் பலாத்காரம் செய்தார். கரவிடோ சுமார் 300 பேரை கொன்றதாகவும் கூறப்படுகிறது. 10. சிசாகோ ககேஹி. கொடூரமான தொடர் கொலையாளிகள் பட்டியலில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் இருக்கிறார்கள். ஜப்பானின் தொடர் கொலையாளி சிசாகோ ககேஹி தனது கணவருடன் மேலும் 3 பேரை கொன்றார். அது மட்டுமின்றி 4வது நபரையும் கொல்ல போகும் போது போலீசிடம் சிக்கிக்கொண்டாள். அவள் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டாள். ககேஹி மொத்தம் 10 தொடர் கொலைகளை செய்ததாக கூறப்படுகிறது.